அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் இமானுவேல் சேகரனை ஏற்றுக்கொள்வார்களா? கொள்ள மாட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் பிரிவினையை ஏற்படுத்தி வச்சிருக்கு. திரும்பவும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுமே தவிர, ஒருபோதும் ஓர்மைக்கான வேலையை அவங்க செய்யலை. நரேந்திர மோடி தேவேந்திர குல வேளாளராக அறிவித்து விட்டதால் அவர்களுக்கான எல்லா நன்மையும் நடந்துவிடுமான? நன்மை நடக்காது. பட்டியல் இனத்தை விட்டு வெளியேறிட்டால் பெட்ரோல் விலையை 90 ரூபாய் ஏற்றினா 100 ரூபாய்க்கு வரப்போகுது பெட்ரோல் விலை. எந்த தேவேந்திர குல வேளாளராக போராடுறாங்களா? எந்த முக்குளத்தோராக போராடுறாங்க? எந்த வன்னியராவது போராடுறாங்களா? எந்த செட்டியாராவது போராடுறாங்க? நாடாராவது போராடுறாரா? நாட்டில் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் விற்றுக்கிருக்கா? எந்த தேவேந்திரராக அவர் போராடினாரா? எந்த பூங்க பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறுறாங்க? முற்படுத்தப்பட்ட சமூகம் கூட அறிவிக்க சொல்லட்டும். நான் என்ன கேட்குறேன், அந்த முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இவர்கள் போனார்கள் என்றால், அறிவிக்கப்பட்டால் இவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் விடுதலை, பொருளாதார மேம்பாடு, இதற்கு என்ன பதில் இருக்குன்றத வந்து கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசணும். நீங்கள் இங்கே கிராஸ் இருக்காம பாருங்கள், யார் பார்ப்பனர்கள் தங்களுக்கான 10% இடஒதுக்கீடு எங்கே போராடி வாங்கினா? எங்கே போராடினா? ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டானா? ஏதாவது மாநாடு நடத்தினானா? எங்கேயாவது போராட்டம் நடத்தினானா? கள்ளக்குண்டி எரிஞ்சானா? ஏதாவது பஸ்ஸை உடைச்சானா? சாலை மறியல் செஞ்சானா? ஒரு மயிரும் செய்யலை. பட்டியலின வெளியேற்றத்தை நான் கூடாதுன்னு நான் சொல்றேன். அதாவது எதுக்காக சொன்னா, அவங்க இங்கே இருந்து கொண்டு பட்டியலின மக்களுக்கான அங்கே ஏற்கனவே 17% இடஒதுக்கீடு இருக்கு. 17% இடஒதுக்கீடை வந்து எப்படி நீங்க பங்கிடுவீங்க? அப்போ இடஒதுக்கீடு இல்லை என்றால் உண்மையிலேயே கல்வி இருக்க முடியாது, வேலை வாய்ப்பை அடைய முடியாது, பொருளாதார விடுதலை அடைய முடியாது. ஒரே ஒரு சமூகம் மட்டும் இந்த நாட்டில் அதிகாரத்தை செலுத்துகிறது. இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்துவிட்டு தான் திரும்பவும் கோலாச்ச வேண்டும் நினைக்கிறது ஒரே ஒரு சமூகம், பிராமண சமூகம். நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன்றதுனால அந்த 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 வழி எனக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் மத்திய அரசினுடைய நோக்கமே இடஒதுக்கீட்டு கொள்கையை அறுத்தறிவது தான் அவர்களுடைய நோக்கம். அந்த அறுத்தறிவதற்கு இவர்கள் பயன்படுகிறார்கள்னு நான் வந்து ஐயப்படுறேன், அச்சப்படுறேன் நான். என்னென்னா, அப்போ வர்ணாசிரம கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர மோடி வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு செய்வது என்பது புதிதல்ல. ஆர்எஸ்எஸ் சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை தான் அவர் செய்கிறாரு. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும். அதில் 100% நான் ஆதரவானவன். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பாக நாடார்கள் வந்து சாணார்கள் இருந்துச்சு. நாடார்கள்வணக்கம். மோடியின் வருகை என்பது தமிழ்நாட்டு அரசு சூழல ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அதுபோக அதில் மிக முக்கியமான பேசும் பொருளாக என்னன்னாக்க, இபிஎஸ்ஸோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார், ஓபிஎஸ்ஸோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. இது ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. தொடர்ந்து சசிகலாவின் அமைதியும் பேசும் பொருளாக இருக்கிறது. இதுக்கிடையே பார்த்தீங்கன்னாக்க, தேவேந்திர குல வேளாளர் அறிவிப்புங்கிறது சமூகங்களுக்கு மத்தியில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. உள்ள ஒரு இயக்க செயல்பாட்டாளராக மருதுமக்கள் சார்பாக நீ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் இந்த நேரத்தில் வர்றதை நம்ம தேர்தலினுடைய வருகையாக தான், தேர்தலுக்கான இடஒதுக்கீடு, பங்கீடு, தேர்தல் களத்திலான பங்கீடு, இதன் அடிப்படையில் வந்து ஒரு நிகழ்வாக வந்து வந்துட்டு போகிறது வந்து எல்லா தலைவர்களும் வந்துட்டு போகிறது இயல்பு தான். அவர் இந்த நிகழ்வுக்கு வந்ததை வந்து அரசு விழாவுக்காக தொடங்கப்படுறதுக்காக வந்தாலும் கூட அவர் மிக முக்கியமான கோரிக்கையாக வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற பெயர் மாற்றத்திற்கான ஒரு ஒரு இதை வந்து ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க எங்கள் நாடாளுமன்றத்தில். அதை அவர் வருவதற்கான முத நாள் அந்த விவாதம் நடைபெறுது. மறுநாள் இவர் வந்து அந்த கூட்டத்திலேயே அறிவிக்கிறார். 10 நிமிடம் ஒரு இந்த நாடு வந்து ஜனநாயக நாடு, இந்த நாடு ஒரு குடியரசு நாடு, ஒரு பிரதம அமைச்சர் தலைமை அமைச்சரே சாதி குறித்து பேசுவதற்கு எந்த அளவிற்கு அவர்களுடைய உள்நோக்கம் இருக்கின்றதை நான் பார்க்குறேன். தேவேந்திர குல வேளாளர் மக்களினுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும். அதில் 100% நான் ஆதரவானவன். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பாக நாடார்கள் வந்து சாணார்கள் இருந்துச்சு, நாடார்கள்னு மாற்றினாங்க. அதே போல் வந்து கலைஞர் அவர்களினுடைய சாதி வேற ஒரு பேராக இருந்துச்சு, இசை வேளாளர்னு அவர் தன்னுடைய ஆட்சி அதிகாரம் வந்ததற்கு பிறகாக மாற்றினாங்க. இப்படி பெயர் மாற்றத்தினால் ஒரு சமூகம் வந்து தனக்கான ஒரு அதாவது தனக்கான ஒரு விடியலை, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், நமக்கு ஒரு அது ஒரு மதிப்பாக இருக்கும், அந்த சாதியினுடைய பெயர் வந்து மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ஒரு வகையில் அதை ஆதரித்தாலும் கூட, சாதியே இருக்கக்கூடாது, எந்த மனிதனும் ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடாதுன்ற சமநிலை சமூகம் படைக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம்.
எல்லோருக்குமான அங்கீகாரம் அது வரைக்கும் கிடைக்கணும். இப்போ என்னென்னா, கீழே இருக்கிறவன் மேலே வருவதற்கான கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை, பொருளாதார வளர்ச்சி, பெண்ணிய விடுதலை, இதெல்லாம் வந்து கொண்டு வந்தால் தான் அதன் அடிப்படையில் தான் வந்து சாதி வந்து ஒழிக்க முடியும். நீங்கள் வெறுமனை வந்து சாதியை ஒழிங்க அப்படின்னு சொன்னால் அது ரப்பரில் அழிக்கிற எழுத்து கிடையாது, அது அழிக்க முடியாது. அப்போ வர்ணாசிரம கட்டுப்பாட்டின் அடிப்படையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நரேந்திர மோடி வந்து இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு செய்வது என்பது புதிதல்ல. ஆர்எஸ்எஸ் சொல்லி என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை தான் அவர் செய்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வட இந்தியாவில், வட மாகாணங்கள், வடக்க உள்ள பகுதிகளிலெல்லாம் மதம் சார்ந்து மக்களை திரட்டினார்கள். இங்கே வந்து சாதியாக தான் திரட்ட முடியும்னு நினைக்கிறாங்க. அப்படி சாதியாக திரட்டுவதற்கு முதல் அஸ்திவாரம் போட்டிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மத்தியில் வந்து அந்த அஸ்திவாரத்தை போட்டிருக்காங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகாக அவர்கள் தமிழகத்துக்குள் கால் ஊன்றிய முதல் தொடக்கமே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான அரசியலை கை வைப்பதுக்காகத்தானே வந்து அமித்ஷா வந்து மதுரையில் வந்து ராஜாமுத்தியா மன்றத்தில் ஒரு மாநாடு ஒன்று போட்டார். தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிக்கணும். இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சமூகம். இந்த சமூகத்திற்கு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக அவர்களை பட்டியல் இனத்திலிருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சார். பெயர் மாற்றம் என்பது வேறு, பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறுவது என்பது வேறு. அதில் நான் வந்து முரண்படுறேன். பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் வந்து என்னென்னா, அந்த சமூக மக்கள் விடுதலை அடையணும், வளர்ந்து வரணுன்றதில் நான் முழுவதுமாக நான் அதை அங்கீகரிக்கிறேன், ஆதரிக்கிறேன், அதெல்லாம் இருக்கேன். பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறிவிட்டால் இந்த சமூகம் வளர்ந்து விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து கேள்விக்குறியாக தான் பார்க்குறேன். இல்லை, அது ஒரே குரலில் ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தொடர்ந்து எங்களை இது பத்தாது, பட்டியல் சமூகத்து வெளியேறணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அப்படியான ஒரு கோரிக்கைக்கு வலுவான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறிட்டால் நம்மளை பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அங்கீகரிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அவங்கள்ட்ட இருக்குது. அந்த மனநிலை சரிதான், ஆனால் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறிட்டால் அது வந்துருமானா, வராது. அவங்க பொருளாதாரத்தில் வளர்ந்து வரணும், கல்வியில் வளர்ந்து வரணும், வளர்ந்துருக்காங்க, ஆனால் இந்த வளர்ச்சி போதுமானால் பத்தாது. இன்னும் ராமநாதபுரத்தில் கரிமூட்டம் போடுறவங்க தான் இருக்காங்க. அதே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மறவர்களும் அதே வேலை தான் செய்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பல்வேறு சமூக மக்களுமே இன்றைக்கி படிநிலை கீழே தான் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவனே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு எத்தனை கிராமம், ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இன்னும் வெறும் மஞ்சள் கயிறை போட்டுக்கிட்டு இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. கழுத்தில் ஒரு சவரன் தன்னுடைய தாலி கூட இல்லாமல், தங்கத்தில் தாலி கூட இல்லாமல் இன்னும் பிற்படுத்தப்பட்ட சமூகமே இருக்குது. அப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு மேலே இந்த சமூகம் வளர்ந்து வரணுன்றது என்னுடைய ஆசை. இந்த பட்டியலின வெளியேற்றம் என்பது இவர்களுக்கு அந்த கல்வி வளர்ச்சியை, பொருளாதார வளர்ச்சியை, வேலைவாய்ப்புக்கான வளர்ச்சியை வளர்த்தெடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி என்னுடைய உள்ளே இருக்குது. அப்போ நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மக்களே போராடி கொண்டு இருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அகமுடையர் சொல்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகம் வந்து, அந்த சமூகமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக விடுதலை அடையலை. அரசியல் விடுதலை அடையலை, பொருளாதார விடுதலை அடையலை, கல்வி அறிவில் விடுதலை அடையலை, வேலைவாய்ப்பில் விடுதலை அடையலை, இப்படி வந்து பெருசாக விடுதலை அடையலை. அதே போல் வந்து நாடார்கள் பெரும்பான்மையாக வந்து கோல வச்சிட்டாங்களானா, கோல வச்சலை. அவங்க அரசியல் விடுதலை அடையலை, எந்த விதமான விடுதலையும் அடையலை. அப்போ இப்படியான பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருக்கிறவங்களே இந்த நிலையை அடையாத போது இவர்கள் வந்து இந்த வெளியேற்றத்தினால் வந்து அடைஞ்சிருவாங்களா அப்படின்னா, அடையிறதுக்கு சாத்தியம் இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன்றதுனால அந்த 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 வழி எனக்கு இருக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் மத்திய அரசினுடைய நோக்கமே இடஒதுக்கீட்டு கொள்கையை அறுத்தெறிவது தான் அவர்களுடைய நோக்கம். அந்த அறுத்தறிவதற்கு இவர்கள் பயன்படுகிறார்கள்னு நான் வந்து ஐயப்படுறேன், அச்சப்படுறேன் நான். என்னென்னா, இடஒதுக்கீடே இருக்கக்கூடாதுன்றது தான் ஆர்எஸ்எஸோட நோக்கம். அந்த ஆர்எஸ்எஸின் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் பலியாகிவிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் வருந்துறேன். ஏன்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள், எல்லாத்தையும் விற்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ தனியார் மயமாகிவிட்டாலே யாருமே இடஒதுக்கீட்டின் பாலில் வேலைவாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் கல்வியை வந்து தனியார் மயமாக்கிவிட்டாலே எல்லா மக்களுக்குமான சமநிலை கல்வி கிடைச்சிருமானா, கிடைக்காது. இப்போ எங்கள் குடும்பத்திலேன்னே பார்த்தீங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரியே இப்போ தான் உருவாகி கொண்டு இருக்கிறான். இன்னும் எண்ணற்ற கிராமங்களில் எங்கள் குடும்பங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, என்னுடைய வகையறான்னு எடுத்துக்கிட்டாலே
அதில் ஒரு 500 குடும்பத்தை எடுத்தோம்னா அதில் 50 பேர் பட்டதாரி இருப்பானானா சந்தேகம். இப்போ தான் படித்து கொண்டு இருக்கிறான். அப்போ நீங்கள் வந்து ஒரு 10% கூட என்னுடைய குடும்பத்திலிருந்து சார்ந்து வருகிறவர்களே 10% தான் முன்னேறிக்கிறானா, இன்னும் 90% முன்னேற வேண்டிய பாக்கி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த சமூகம் வளர்ந்து வரணும். அப்போ இடஒதுக்கீடு இல்லை என்றால் உண்மையிலேயே கல்வி இருக்க முடியாது, வேலைவாய்ப்பை அடைய முடியாது, பொருளாதார விடுதலை அடைய முடியாது. ஒரே ஒரு சமூகம் மட்டும் இந்த நாட்டில் அதிகாரத்தை செலுத்துகிறது. இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்துவிட்டு தான் திரும்பவும் கோலாச்ச வேண்டும் நினைக்கிறத ஒரே ஒரு சமூகம், பிராமண சமூகம். அந்த பிராமண சமூகத்தினுடைய அடிவருடியாக நரேந்திர மோடி அவர்கள் வேலை செய்கிறார். ஆர்எஸ்எஸ் அதை குறிப்பாக திட்டமிட்டு வேலை செய்து நகர்த்துகிறது. ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த சமூக நீதியை வாயிலேயே பேசுகின்ற திராவிட இயக்கங்கள் எதிர்வினையாற்றுகிறதா, எதிர்வினையாற்றலை. திராவிட கட்சிகள் எதிர்க்கிறதா, எதிர்க்கலை. திமுக வாய் மூடி மௌனியாக இருக்கிறது, திராவிட கழகம் வாய் மூடி மௌனியாக இருக்கிறது. ஒரே சமூக மக்கள் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்திலையும் இதிலையும் பங்கு கொண்டு வச்சிருக்கானே, அதற்கு நம்ம எதிராக எதிர்வினை ஆற்றியிருக்கோமா என்றால் எந்த எதிர்வினையும் ஆற்றலை. அப்போ அந்த எதிர்வினை ஆற்றாத இடத்திற்கு நாங்கள் தான் வளர்ந்து வரோம், நாங்கள் தான் பேசுகிறோம், ஆனால் எங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்குமானா, ஓங்கி ஒழிக்காது. ஓங்கி ஒழிக்குவதற்கு மக்கள் திரட்சி வேண்டும், மக்களினுடைய அரசியல் பட வேண்டும். நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இந்த வரலாறு, அதாவது இந்த பேர் மாற்றங்கிறது மிகவும் முக்கியமான வரலாற்று நிகழ்வாத்தேன், அந்த மக்கள் விடுதலை உணர்வோடு அதை அடையிறாங்க, நம்ம அதை மறுக்க முடியாது. இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, நாடார்கள் பேர் மாற்றப்பட்டாங்க, இந்த இசைவேளாளர் பேர் மாற்றத்திற்கு பிறகாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்குது. உண்மையிலே இது வந்து நான் வரவேற்கிறேன்னு ஏற்கனவே பிஜேபிக்கு ஒரே இது என்னன்னா, தாண்டி அவங்க என்ன அடையணும் விரும்புறீங்க, என்ன சொல்ல இல்லை, அவங்க அதான் நான் சொல்கிறேன், அவங்க பட்டியலின வெளியேற்றத்தை நான் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது எதுக்காக சொன்னால், அவங்க இங்கே இருந்து கொண்டு பட்டியலின மக்களுக்கான அங்கே ஏற்கனவே 17% இடஒதுக்கீடு இருக்குது. 17% இடஒதுக்கீடை வந்து எப்படி நீங்கள் பங்கிடுவீங்க? இந்த சமூக மக்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், அவங்க கணக்கெடுப்படி நாங்கள் 1 கோடி பேர் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதை இது வரைக்கும் ஏதாவது ஆய்வு செஞ்சு ஏதாவது ஆய்வு அறிக்கை எதுவும் வெளியிட்டிருக்கா அரசு? அப்படின்னா வெளியிடலை. இப்போ 50 லட்சம் பேர் வெளியேறாங்கன்னா 50 லட்சம் பேர் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? ஏற்கனவே 50% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இங்கே அனுபவிச்சுட்ருக்கான். இப்போ இவங்களை பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளே நினச்சிங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொல்கிறேனே, நானே இன்னும் விடுதலை இடையிலேன்னு சொல்கிறேன்ல. அப்போ இவங்க வந்து திரும்ப ஒரு 50 லட்சம் பேரோ இல்லை அவங்க கணக்கெடுப்படி ஒரு 1 லட்சம் 1 கோடி பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா, அந்த 1 கோடி பேருக்கான மக்களினுடைய வாழ்வாதாரம், பொருளாதார மேம்பாடு, வேலைவாய்ப்பு, கல்வி உரிமை இதெல்லாம் எங்கிட்ட இருந்து வருவோம்? இப்போ 17 ஏற்கனவே இவங்க வெளியேறிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இதிலிருந்து எப்படி நீங்கள் பிரிப்பீங்க, இல்லை எதில் சேர்ப்பீங்க? இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையை வந்து யாராலையும் நடைமுறைப்படுது. இப்போ வந்து இவங்க வன்னியர்கள் தங்களுக்கான 20% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ என்ன கேட்குறோம்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு சரிதானா, இந்தந்த சமூகம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு செய்யு, அந்த கணக்கெடுப்பின்படியாக வந்து இடஒதுக்கீட்டை கொடுத்துரு. நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் சரியாக வரும். இப்போ நான் இருக்கேன், நான் 10 லட்சம் பேர் தான் இருக்கேன்னா 10 லட்சம் பேருக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துரு. 5 லட்சம் பேர் தான் இருக்கிறேன்னா 5 லட்சத்துக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுத்துரு. 1% தான் ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு அதுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்துரு. நான் என்ன சொல்கிறேன், வெறும் 10,000 பேர் தான் இருக்கானா அவனுக்கான இடஒதுக்கீட்டை கொடு, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் இங்கே கிராஸ் இருக்காம பாருங்க, யார் பார்ப்பனர்களுக்கு தங்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை எங்கே போராடி வாங்கினா, எங்கே போராடினா, ஏதாவது பொதுக்கூட்டம் போட்டானா, ஏதாவது மாநாடு நடத்தினானா, எங்கேயாவது போராட்டம் நடத்தினானா, கள்ளக்குண்டி எரிஞ்சானா, ஏதாவது பஸ்ஸை உடைச்சானா, சாலை முறையில் செஞ்சானா, ஒரு மயிரும் செய்யலை. ஆனால் 10% இடஒதுக்கீடை எப்படி அடைஞ்சான், அரசியல் விடுதலை அவன் அடைந்து விட்டான், அரசியல் தன் கையில் வச்சுருக்கிறதுனால அவனுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சுக்கிறான். அப்போ நம்ம என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறது வந்து இந்த ஜனநாயக நாட்டில் ஒன்றே ஒன்று தான் நமக்கு இருக்குது. இந்த சுதந்திர குடியரசு பெற்ற இந்த நாட்டில் ஒன்றே ஒன்று தான் நமக்கு இருக்குது, அரசியல் விடுதலை மட்டும்தான். எல்லா சமூக மக்களும் தங்களுக்கான அரசியல் விடுதலை அடையணும். அதை வந்து நீங்கள் தமிழர்களாக நின்று தான் அடைய முடியும். மக்கள் அனைவருக்கும் கல்வி போய் சேர்ந்துருச்சா அந்த நாட்டில்? கிடையாது. அனைவரும் வேலைவாய்ப்பில் தண்ணீரை அடைஞ்சிட்டானா? கிடையாது. பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டானா? கிடையாது. இப்போ இதையெல்லாம் அடையாமல் எப்படி ஒரு சமூகம் தன்னுடைய பட்டியலின வெளியேற்றத்தின் மூலமாக எப்படி அடைஞ்சு விட முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை தான் நான் எழுப்புறேன். அவங்க பட்டியலினத்திலிருந்து வெளியேறுறாங்க, முற்படுத்தப்பட்ட சமூகம் கூட அறிவிக்க சொல்லட்டும். நான் என்ன கேட்குறேன், அந்த முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இவர்கள் போனார்கள் என்றால், அறிவிக்கப்பட்டால், இவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் விடுதலை, பொருளாதார மேம்பாடு, இதற்கு என்ன பதில் இருக்குன்றதை வந்து கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் வெளிப்படையாக மக்கள்கிட்ட பேசணும். மக்கள்கிட்ட அதற்கான இதை, இப்போ நாங்கள் இப்படி வெளியேறிட்டோம்னா இதெல்லாம் செய்வோம், இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க முடியுமா? கொடுக்குற இடத்துல அவங்க இருக்காங்களா? மத்திய அமைச்சரவையில் இருக்காங்களா?
இல்லை மத்திய அமைச்சரவை இயக்குற இடத்துல இருக்காங்களா? கிடையாது. இது வெறும் ஓட்டு வங்கியாக மாற்றுவதற்கான வேலையை தான் செய்கிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க சொன்னாங்க, பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவோம், நாங்கள் நடத்தலைன்னா தமிழ்நாட்டில் யாரும் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு அறிவித்தாங்க. அவங்க அறிவித்த உடனே தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்துச்சு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் வந்து மத்திய அரசும் பேச்சுவார்த்தை நடத்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே எல்லா கூட்டங்கள்லையும் சொல்லிட்டு இருக்கேன், தேவேந்திர குலவேளாளர்களுக்கு பட்டியலின வெளியேற்றம்னு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கான். அதே போல் வந்து முக்குளத்தவர்களுக்கு நீங்கள் வந்து பசுமொன் முத்துராமலிங்க தேவரை ஏர்போர்ட்டுக்கு பேர் வைக்கணும்னு அவங்க நீண்ட நாள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இது ரெண்டும் செஞ்சு கொடுத்துட்டா நமக்கு ஒரு கான்சிடரான ஓட்டு கிடச்சிரும்னு பிஜேபி நினைக்குது. பிஜேபி வாக்கு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க வந்து அந்த சமூக மக்களினுடைய வாழ்விற்காக ஏதாவது செஞ்சுருக்கானா? இது வரைக்கும் எந்த வாழ்க்கைக்கான எதையும் செய்யலை. பெட்ரோல் விலையை 90 ரூபாய்க்கு ஏற்றினா 100 ரூபாய்க்கு வரப்போகுது பெட்ரோல் விலை. எந்த தேவேந்திர குலவேளாளராக போராடுறாங்களா? எந்த முக்குளத்தோராவது போராடுறாங்க? எந்த வன்னியராவது போராடுறாங்களா? எந்த செட்டியாராவது நாடாராவது போராடுறாரா? நாட்டில் ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்தையும் விற்றுக்கிட்டு இருக்கா? எந்த தேவேந்திரராவது போராடினாரா? எந்த முக்குளத்தோராவது போராடினாரா? யாரும் போராடுறதற்கான இதை திராணியை இழந்துட்டாங்க. எல்லா மக்களுமே திராணியை இழந்துட்டாங்க. மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்ப்பதற்கு துணிவில்லை. ஆனால் என்ன, தங்களுக்கான கோரிக்கை வேலைன்னு 10 தலைவர்கள் இருந்துக்கிட்டு அதை செய்ய இதை செய்யுன்னு சொல்லி சும்மா காட்சிக்கு அறிக்கை விட்டுக்கிட்டு அந்த மக்களை திரட்டி போராட வச்சுக்கிட்டு இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பதற்கான எந்த தலைவராவது தயாராக இருக்கா இருக்கிறதா? எந்த சாதி சங்கம் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், சாதி அமைப்புகளை வழிநடத்துகிற தலைவர்களாக இருக்கட்டும், சாதிக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக இருக்கட்டும், அந்த சமூக மக்களுக்கான பிரச்சனையை மட்டும் பேசுகிறீங்களே, ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையை பேசுவதற்கு இங்கே ஆள் இல்லையே. ஆனால் அந்த பிரச்சனையை பேசுவதற்கு நீங்கள் துணிங்க. நரேந்திர மோடி தேவேந்திர குல வேளாளராக அறிவித்து விட்டதால் அவர்களுக்கான எல்லா நன்மையும் நடந்து விடுமான? நன்மை நடக்காது. பட்டியல் இனத்தை விட்டு வெளியேறிட்டால் அந்த பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறியதுக்கு பிறகு அந்த மக்களினுடைய அனைத்துக்குமான உரிமையை எப்படி பெற்று தருவாங்க? அந்த இது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சரிச்சனும். முதல் முறையாக வந்து இது சாதி அரசியலை பின்பற்றி பாஜக தனக்கான ஓட்டு வங்கியை தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட இருந்து அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு, வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தியிருக்கு. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடணும், பிஜேபி கூட்டணியில் தான் ஓட்டு போடணும். அது எதை பற்றியும் கவலை இல்லை. அது வந்து சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரானது, இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறித்தவர்களுக்கு எதிரானது, அனைத்து சாதிக்கும் எதிரானது, அனைத்து சமூகங்களுக்கு எதிரானது, தேசிய இனங்களுக்கு எதிரானது, மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிரானதுன்றதை எல்லாம் மறந்து பிஜேபி நமக்கு அரசாணை வெளியிட போகுது, அதனால் நம்ம வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு மக்கள்கிட்ட பரப்புரை செய்வாங்கள். இந்த மக்கள் வந்து தெளிவாக வாக்கு செலுத்தணும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸையும் அதிமுகவையும் திமுகவையும் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தினாலே ஒழிய தமிழர்களுக்கான விடுதலை இல்லை என்பதை எல்லா சமூக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் தாழ்மையோடு வைத்து. நான் என்ன சொன்னேன், எல்லா கட்சியிலுமே ஒரு சாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கு, அதில் பிஜேபி மட்டும் ஏன் குற்றச்சாட்டுன்னு கேட்குறேன். இல்லை, எல்லா கட்சிகளுமே சாதி அரசியல் செய்யுது, அதில் எது மாற்றமில்ல. திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னாடி செஞ்சிருச்சு, சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்திச்சு, சாதி பார்த்து தான் இடம் கொடுத்துச்சு, சாதி பார்த்து தான் மாவட்ட ஜெல்லா போட்டுச்சு, எல்லாமே பார்த்துச்சு. அதையே பிஜேபி பின்பற்றுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சாதியை மாற்றத்திற்கான ஒரு அரசியலை தமிழ் தேசியர்கள் நாங்கள் முன்னெடுத்துட்டு போகிறோம், சாதியை கடந்து தமிழர்களை ஒன்றிணையும் ஓர்மைப்படணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, தேவேந்திர குல வேளாளரும் தேவர்களும் ஒரே அணியில் நின்று ஒரே மேடையில் தோன்றி விடுவார்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கா, சாத்தியம் இருக்கா? இவர்கள் அவர்களினுடைய நிகழ்வுக்கும் இவர்கள் இவர்களுடைய நிகழ்வுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கா? அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? இவர்கள் இமானுவேல் சேகரனை ஏற்றுக்கொள்வார்களா? கொள்ள மாட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் பிரிவினையை ஏற்படுத்தி வச்சிருக்கு. திரும்பவும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகுமே தவிர, ஒருபோதும் ஓர்மைக்கான வேலையை அவங்க செய்யலைன்றதுதான் நான் வைக்கிறேன். இந்த ஓர்மையை ஏற்படுத்தாமல் தங்களுக்கான அரசியல் விடுதலையோ தங்களுக்கான இடஒதுக்கீடு விடுதலையோ எப்படி அடைவாங்க இவங்க? திரும்பவும் பிஜேபி இந்த இடைவெளியை அதிகப்படுத்தி வச்சிருக்கே தவிர, மத்தபடி ரெண்டு பேரையும் ஓர்மைப்படுத்துவதற்கான ஏதாவது வேலையை செஞ்சிருக்காங்களா, ஏதாவது செய்வாங்களா, இல்ல செய்ய போறாங்களா? நான் சொல்றதுதான் ரெண்டு விஷயம். பிஜேபி ஓட்டுக்காக குஜராத்திலே ஆயிரக்கணக்கான மக்களை பழி கொடுத்து தான் வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்றுச்சு. அதுபோல பாரதிய ஜனதா கட்சி எங்கு சென்றாலும் கலவரங்களின் மூலமாகவும் அதன் அடிப்படையிலே விளைகின்ற மக்களை ஓட்டாகவும் மாத்துறது தான் பிஜேபியோட ஸ்டைலு, அதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஸ்டைலு. அது விடுதலை பெற்ற இந்தியாவில் இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கு ஆர்எஸ்எஸ். அப்படி ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா? கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்கின்ற ஒரு அயோக்கியத்தனமான அமைப்பை இந்தியாவிலே தடை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் பிராமணர்களுக்கு எதிராகவும் பேசிக்கொண்டே இருப்பேன். அவர்களின் கருத்துக்களுக்கு எதிராகவும் நான் கண்டிப்பாக களமாடுவேன். அதுல வந்து நான் உறுதியாக இருக்கிறேன்.
அவர்கள் இருக்கும் வரை இந்த மண்ணிலே சாதிய பிரிவினை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். சாதிய சிக்கலையும் மத சண்டைகளையும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இந்த நாட்டை ஒரு குடியரசு நாடாக சோசலிச நாடாக இருக்கவே விட மாட்டார்கள். அதற்காகவாவது ஆர்எஸ்எஸ் தடை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதே போல இந்த மக்கள் ஓர்மையை விரும்பணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். தேவர்களும் தேவேந்திரர்களும் ஓரணியில் நிற்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். அதே போல இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் தங்களை தமிழர்களாக உணர்ந்து கொண்டு ஓரணியில் நிற்க வேண்டும், ஓர்மைப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதே போல எல்லா சமூக மக்களும் தன்னை தமிழர்களாக நினைத்துக் கொண்டு அனைத்து சமூக மக்களையும் இணைந்து தான் களமாடி வெல்ல முடியுமே தவிர, தனித்தனி சமூகமாக இருந்தா இப்ப நாலு மாடு, பழைய கதையில பாத்துருப்பீங்க, நாலு மாடை பிரிச்சு விட்டு ஒரு சிங்கம் வந்து ஒன்னு ஒன்னே அடிச்சு சாப்பிடும்ல, அது போல வந்து நான்கு மாடுகளை பிரித்து விட்டு வந்து அடிச்சு அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், எத்தனை வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், சாப்பிட விடக்கூடாது. அதனால எல்லாரும் ஓர் மேலே நிற்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம். ஓர் மேலே நிற்போம், தமிழர்களுக்கான விடுதலை வென்றெடுப்போம்.